வெல்கம் டு மிகில்வால் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 எக்ஸசைஸ் 5.2 பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் 5.1 எக்ஸசைஸ் பார்த்தோம், அதில் ஃபுல்லாகவே நம்ம மீன் பார்த்தோம். இந்த 5.2 எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக மோடு. மோடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு நிறைய நம்பர்ஸ் இருக்குதுன்னா அதில் எந்த நம்பர் ரிப்பீட்டடாக அதிகமாக வருதோ அதுதான் மோடு. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. இதில் எந்த நம்பர் நிறைய தடவை வந்திருக்குன்னு பாருங்கள். நமக்கு இப்படி பார்க்குறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதிக்கலாம். நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறேன். ஸோ 2, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. நெக்ஸ்ட்டு 3 எழுதுகிறேன், ஒரே ஒரு 3 தான் இருக்குது. அடுத்து 4, 1, 2, 3 டைம்ஸ் இருக்குது. அடுத்து 5, 1, 2 டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6, 1, 2 டைம்ஸ் இருக்குது. அப்புறம் 7, 8 வந்து 1 டைம் இருக்குது, 9 வந்து இல்லை, 10 வந்து 1 டைம் இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள், இங்கே எந்த நம்பர் நிறைய தடவை வந்திருக்கு, 1, 2, 3, 4, 5, 2 தான் 5 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்ன? 2. ஸோ மோட் இஸ் ஈக்குவல் 2. இதுதான் இதோட ஆன்சர். நீங்கள் இப்படி எழுதி மோடு வந்து 2 கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களால் பார்த்தோன்னே சொல்ல முடியும், இப்படி கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே மோட் ஈக்குவல் 2 எழுதிடலாம். இதுக்கு வந்து ஃபுல் மார்க் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மோட் ஈக்குவல் 2 எழுதுனா உங்களுக்கு மார்க்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டெப் எழுதி நீங்கள் மோடு வந்து 2 எழுதலாம், இல்லை பார்த்தோன்னே எங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா கூட நீங்கள் மோடு 2 எழுதிடலாம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஸ்கோர்ட் பை அ கபடி டீம் இன் 20 மேட்சஸ். அதாவது 20 மேட்சஸில் அந்த கபடி டீம் வின் அதோட ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மோட் ஆஃப் த கோல் ஸ்கோர் பை டீம். நம்ம என்ன செய்ய போகிறோம், மோடு கண்டுபிடிக்க போகிறோம். இதையும் இது மாதிரி நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும்லாம் இல்லை. ஸோ பார்த்தோன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி பாருங்கள், எந்த நம்பர் அதிக தடவை வந்திருக்கு? 1, 2, 3, 4, 5. இந்த 31 வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இதை விட அதிகமாக ஏதாவது ரிப்பீட்டடாக வந்திருக்கா? 36 பார்க்கலாமா? 1, 36 ஒன் டைம் வந்திருக்கு. 32, ஸோ அது ஒரு 1 டைம் தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு தோணுது 31 தான் அதிக டைம் வந்திருக்கு. 1, 2, 3, 4, 5. இந்த 31 5 டைம்ஸ் வந்திருக்கு. இதை விட அதிகமாக இந்த நம்பரும் வரலை. அப்போ இதோட ஆன்சர் என்ன? மோட் இஸ் ஈக்குவல் 31. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இந்த ஏஜஸ் ஆஃப் 11 கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆர் கிவன் பிலோ. அதாவது 11 கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மோடு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எந்த நம்பர் அதிக தடவை வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதில் 1, 2, 3, 25 பாருங்கள், 3 டைம்ஸ் வந்திருக்கு. அதே டைமில் 36 பாருங்கள், 1, 2, 3. இந்த 25 3 டைம்ஸ் வந்திருக்கு, இந்த 36 3 டைம்ஸ் வந்திருக்கு. 39 ஒரு 1 டைம் தான் வந்திருக்கு. 38 வந்து ஒரு 2 டைம் தான் வந்திருக்கு. இந்த 25 36 ஒரே டைமில் ஒரே மாதிரி 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம மோடு என்ன எழுதுவோம் அப்படின்னா, மோட் இஸ் ஈக்குவல் 25 and 36. ரெண்டுமே மோடு தான். ஏதாவது ரெண்டு வேலை ஈக்குவலாக இருந்தாலும் இந்த ரெண்டுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மோடாக எடுத்துக்கலாம். ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. இது வந்து 10 நம்பர்ஸ் 11 நம்பர்ஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க. ஈஸியாக மோட் எழுதிட்டோம், பார்த்தோன்னா எழுதிட்டோம். ஆனால் இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 32 நம்ம பார்த்தோன்னா என்ன செய்ய முடியாது, மோட் எழுத முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம சைடு ஒரு டேப்லெட் கலை மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சைடு அப்படி கூட எழுதலாம். இங்கே 12 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 12 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3 டைம்ஸ் இருக்குது. 13 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள், 1, 2, 3, 4 டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 14 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள், 1, 2, 3, 4, 5 டைம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு 15, 1, 2, 3, 4, 5, 6,
செவன் எயிட் நைன் டைம்ஸ் இருக்குது. சிக்ஸ்டீன் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவ் டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செவன்டீன், ஒன் டூ, டூ டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எயிட்டீன், ஒன் ஒன் டைம் தான் இருக்குது. நைன்டீன், அந்த நைன்டீனும் ஒன் டைம் தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் இதை நான் விட்டுருக்கேண்ணா, இங்கே பாருங்கள் இந்த ஃபிஃப்டீன் ஒன்று விட்டுருக்கேன். அப்போ ஃபிஃப்டீனில் வந்து டென் டைம்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு, ஃபிஃப்டீன் தான் டென் டைம்ஸ் இருக்குது. அப்போ இதோட மோடு என்ன? ஃபிஃப்டீன். நீங்கள் இப்படி கூட மார்க் பண்ணி போடலாம், இல்லை தனியாக நம்பர்ஸ் மோடுன்னு சொல்லி அப்படி கூட டேப்லெட் காலம் கூட போட்டு போடலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் 5.2 ஓவர். நெக்ஸ்ட்டு கிளாஸில் 5.3 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.